இப்போ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுமா ஒன்றுமே இல்லை சிம்பிளான விஷயம் ப்ளே ஸ்டோர் போங்க லைட் ரூம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஒன்று ஆனால் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுவோம் ஒன்று காமிக்கிறேன் போகலாம் நம்ம இப்போ லைட் ரூமில் எப்படி எடிட் பண்ணுறன்ட்டு பார்க்க போகிறோம் எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ லைட் ரூம் ஆப்பி தான் அதுக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ள போனால் மேலே மூணு கூட இருக்குது அதை குத்திங்கன்னா அக்கௌண்ட்டு ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ்னு காட்டும் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க ப்ரீமியம் ஃப்யூச்சர்ஸுக்கு கிளிக் கொடுங்க காட் எட்டுன்னு காட்டுதுன்னா நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு வந்து பையன்னு காட்டும் பை கொடுத்து ப்ளே ஸ்டோர்லேருந்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வெளில போயிடலாம் அப்படியே போனீங்கன்னா பள்ளிக்கரணில் எடுத்த ஃபோட்டோ எடிட் பண்ணி காட்டுறேன் எங்கே 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 ஆ அந்த ஒர்க்கு பள்ளிக்கரணை அதுக்குள்ளே போயாச்சு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலாம் ஓகே இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் அதெல்லாம் ஏற்கனவே எடிட் பண்ணிச்சு இது பக்கத்தில் இருந்ததுலாம் இப்போ நான் இதை உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன் ஓகே ஆ ப்ரீமியம் வாங்குனீங்களா உங்களுக்கு எந்த டூல் கிடைக்கும்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த செலக்டிவும் இந்த ஹீலிங் இது ரெண்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு டூல் தான் ரொம்ப மேஜிக்கான டூல் அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஃபுல்லாகவே நான் செலக்டிவ் வச்சு தான் பண்ண போகிறேன் செலக்டிவாக கிளிக் கொடுக்குறேன் கரக்டிவாக கிளிக் கொடுத்தாச்சு இப்போ மேலே ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் காட்டுதா அதை கிளிக் கொடுங்க இதில் மூணு சிம்பிள் காட்டும் மூணு ஆப்ஷன் காட்டும் சாரி மூணு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷனுமே சேம் தான் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது ப்ரெஷ்ஷு கொடுத்தீங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டு கலர் சேஞ்சிங் அதோடய காண்ட்ராக்டு எக்ஸ்போஷர் இதெல்லாம் மாற்றிக்கலாம் ஒன்று ரொம்ப பேசி தான் பேக் கொத்துட்றேன் இப்போது வந்து நான் வந்து பேக்ரவுண்டு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அந்த பேக்ரவுண்டை தான் மாற்ற போகிறேன் ஏன்னா பின்னாடி எல்லோ விஷாக இருக்குது கொஞ்சம் ஆனால் ஒரு மாதிரி பிக்சரே கொஞ்சம் டல்லாக்குதுல்ல அதை கொஞ்சம் மாற்றலாம் இப்போ இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி வரும் நீங்கள் எப்படி வேணால் ரோட்டேட் பண்ணி எங்கே வேணால் வச்சுக்கலாம் இதை நான் நாலு சைடும் பண்ண போகிறேன் அந்த பேர்டில் மட்டும் பாடாமல் பார்த்துக்கோங்க இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுட்டு இந்த லைட்டுன்றிருக்குல்ல அதை கொடுத்தீங்கன்னா தெரியுதா எக்ஸ்போஷரை ஹை பண்ணிக்கலாம் லோ பண்ணிக்கலாம் நான் எக்ஸ்போஷரை கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன் ஏன்னா டல்லாக இருக்கிறதுனால கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் அதிகம் பற்றிக்கிறேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்டும் இது ரெண்டு மட்டும் பண்ணிக்கோங்க இதில் வேறு எதுவும் தொடவேன்னா என்ன வரைக்கும் உங்கள் பிக்சர்ஸை வச்சு நீங்கள் இந்த ஹைலைட்ஸு ஷேடோ அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணாதே தெரிஞ்சிடும் ரொம்ப பேசிக்கான இது இதெல்லாம் இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் மாதிரி இருக்கல அதை கிளிக் கொடுத்திங்கன்னா பின்னாடி எல்லோ கலரில் இருக்குது அதனால் நான் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹை பண்ணுறேன் பின்னாடி எதுனா கிரீனிஷ் அந்த மாதிரிலாம் டீண்ட்டை யூஸ் பண்ணலாம் நான் பின்னாடி அது எல்லோ கலரில் இருக்கிறதுனால டெம்பரேச்சரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹை பண்ணுறேன் பார்த்தீங்களா தெரியுதா லோ பண்ணால் ப்ளூ ஹை பண்ணால் கொஞ்சம் எல்லோ ஆகும் அது பின்னாடி எல்லோ விஷாக இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன் ஓகே ஏற்றியாச்சு லைட்டாக அதில் க்ரீன் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் க்ரீனை வச்சிட்றேன் ஓகே முடிஞ்சது கீழே போனீங்கன்னா இந்த ஹியூ சேச்சுரேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் ஒரு 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 சில பிக்சர்ஸை வச்சு நான் வந்து இதில் சேச்சுரேஷன் மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஹியூவிலாக யூஸ் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும் பின்னாடி இருக்கிறதுக்கு செட் ஆகாது ரொம்ப கேவலமாக இருக்கும் அதனால் நான் சேச்சுரேஷனை மட்டும் ஏற்றுகிறேன் சேச்சுரேஷன் மட்டும் வச்சாச்சு கொஞ்சம் ப்ரைட் ஆகிருக்கு ஓகே அது ஃபைன் அது போதும் எனக்கு இப்போ நெக்ஸ்ட் இந்த கலர்ஸும் நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏன்னா கலர்ஸ் மாற்றணும் அப்படிலாம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா போர்ட்ரேட் வெட்டிங் அதுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது பேக்ரவுண்ட் எல்லோவில் இருக்கிறதுனால நான் எல்லோவுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதனால எல்லோ கொடுக்குறேன் ஓகே வச்சாச்சு இப்போது அடுத்து இதே மாதிரி நான் நாலு சைடும் பண்ண போகிறேன் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை முடிச்சாச்சு இப்போ பாருங்களேன் அந்த பேக்ரவுண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது முன்னாடி இருந்ததோட இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் சிம்பிள் இதுதான் பேக்ரவுண்டை கலர்ஃபுல்லாக ஆக்குறது வேறு எதுவும் கிடையாது பேக்ரவுண்ட் டல்லாக இருந்ததுன்னா இப்படி சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கோங்க இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சேஞ்சஸை கட்டுறேன் பாருங்கள் இது பிஃபோர் முன்னாடி வந்து எவ்வளோ டல்லாக இருந்ததுன்னு பாருங்கள் இப்போ எவ்வளோ கலராக இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் லைட் ரூமில் இந்த டூல்ஸ் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பூந்து விளாட்லாம் ஜாலியாக இருக்கும் லைட் ரூமில் எடிட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தது பேர்டு டல் ஆகிடுச்சா பேக்ரவுண்டு பண்ணதுனால இப்போ வந்து பேர்டை கொஞ்சம் கலர் ஆக்கலாம் அதே செலக்டிவ் தான் ஆனால் இந்த வாட்டி அந்த ஸ்கொயர் இல்லாமல் அந்த ப்ரெஷ் எடுத்துக்கிறேன் ப்ரெஷ் சைஸு எல்லாம் இதான் ப்ரெஷ் சைஸ் அதிகம் பண்ணலாம் டவுன் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ப்ரெஷ் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போது ப்ளூ கலரில் இருக்கல பட் அந்த ப்ளூ கலரை மட்டும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஆக்க போகிறேன் ஒன்றும் இல்லை வச்சாச்சங்க வச்சுட்டு ஷேட் பண்ண வேண்டியதான் ஒன்றும் இல்லை ஷேட் பண்ணிட்டு நீங்கள் பெயிண்டிங்லாம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி போட்டு ஷேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் இப்போ நான் ஷேட் பண்ணிட்டு வரேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணியாச்சு ஷேட் பண்ண கலர்ஸ் எல்லாம் இப்போது எப்படி பிரைட் ஆகுறன்ட்டு பாருங்கள் அவனால் எக்ஸ்போஷர் இருக்குல்ல அதை கொஞ்சம் ஹை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் ஹை ஆகிடும் அந்த கலர்ஸ் மேலே ஹை ஆகிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஏத்தனா போதும் ஓகே இப்போ கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு இப்போ அந்த டெம்பரேச்சரை கொடுத்துட்டு டெம்ப்ரேச்சரை லோ பண்ணால் ப்ளூ ஆகணும் முன்னாடி சொன்னல அதை பண்ணலாம் தெரியுதா தெரியுதா சேஞ்சஸ் தெரியுதா அவ்வளோதான் இப்போ அந்த பேர்டை கொஞ்சம் நல்லா ப்ளூவாக காமிச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போது பேக்ரவுண்டும் நல்ல கலர் வந்துருச்சு பேர்டும் சூப்பராக கலர் வந்துடுச்சு முடிஞ்சுது இப்போ அடுத்து அதோடய பீக்கு அதோடய கண்ணெல்லாம் அதோட பாடியை கொஞ்சம் எப்படி பார்க்கறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை அதே தான் இதுவும் பெரிய விஷயம் இல்லை அதே டூல் தான் அந்த ரவுண்ட் எடுத்துக்கிறேன் இங்கே அந்த ரவுண்டு உரமாச்சிடலாம் அந்த ரவுண்டை சின்னது பண்ணிவிட்டு அது கண்ணில் வச்சிட்டோன்னா கண்ணில் வச்சாச்சு ஓகே இப்போ எக்ஸ்போஷரை லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம் அது கண் பிளாக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் பிளாக் பண்ணியாச்சு எக்ஸ்போஷரை கம்மி பண்ணி இப்போது இதை கிளிக் பண்ணணுன்னா கிளாரிட்டி டெனான்ஸ் டெக்ஸர் அதெல்லாம் வந்துடும் கிளாரிட்டியாக ஹண்ட்ரடில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்களா கண் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா கூட அந்த கண் வந்து ஹைலைட்டாக தெரியும் அவ்வளோதான் அதே மாதிரி பேக்கியும் அந்த ரவுண்டை வச்சு போட்டு கிளாரிட்டியை ஏற்றிக்கலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் முடிஞ்சது இப்போ பாடியை கொஞ்சம் ஷார்ப் பண்ணலாம் ஒன்றும் இல்லை அதே ரவுண்ட் எடுத்துக்கிறேன் அங்கே வச்சிடுறேன் ஓ இதை மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எப்படி வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுண்டை வைக்கிறேன் வச்சாச்சு ஓ லைட்டாக பண்ணிக்கலாம் ஓகே வச்சாச்சு இப்போது இப்போது அதே தான் எஃபெக்டில் போயிட்டு கிளாரிட்டியாக கொஞ்சம் எங்க ஏன்னா அதிகமாக வச்சால் ஒரு மாதிரி கிரெயின்ஸ்லாம் அந்த மாதிரி ஆகிடும் அதனால் கிளாரிட்டியாக லைட்டாக எத்தனால் போதும் நம்ம பிக்சர்ஸ்லேயும் நல்லா கிளாரிட்டி இருக்கும் கிளாரிட்டியாக கொஞ்சம் எத்தனா போதும் டென்குள்ளே வச்சா போதும் ஓகே டுவெல் ஃபைன் ஓகே வச்சாச்சு இப்போது இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பேர்டு அவ்வளோதான் இதுதான் லைட் ரூம் எடிட் உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லை என்னால் மொபைலில் தான் பண்ண முடியும் எனக்கு அதுக்கு ஒரு ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க லைட் ரூம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ப்ரீமியமாக ரீசார்ஜ் பண்ணி விட்ருங்க முடிஞ்சது சூப்பராக ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது பண்ணதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது பிஃபோர் எவ்வளோ டல்லாக இருந்திருக்கு பேர்டெலாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது இப்போது அவ்வளோதான் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக் நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் க்ரீனில் வேணால் க்ரீனில் மாற்றிங்கன்னா எல்லோவில் வேணா எவ்வளோவில் மாற்றிக்கலாம் முடிஞ்சுது இப்போ இதை எப்படி சேவ் பண்ணோன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஷேர் கொடுத்தாச்சு எக்ஸ்போர்ட் மேலே டிக்குன்னு இருக்குல்ல அதை கொடுத்திங்கன்னா அவ்வளோ தான் சுற்றிட்டே இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சது ஓகே கொடுத்தோன்னா கேலரியில் சேவ் ஆகிட்டு இருக்கும் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் போடுங்க அவ்வளோதான் இதுதான் லைட் ரூ அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்